சமோசாவை பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே யாரும் சாப்பிடக்கூடாது, யாரும் தயாரித்து விற்கவும் கூடாது. அதேமாரி சாப்பிட்டாலோ இல்லை தயாரித்து விற்றாலோ அவங்களுக்கு உடனே தண்டனை வழங்கப்படும். உடனே சாக்குக்காதீங்க. இது இங்கே இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க சோமாலி நாட்டில் தான் இதை பண்ணியிருக்காங்க. இது ஏன் ஏன் பேன் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்கள். சோமாலி நாட்டை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சோமாலி நாட்டில் ஏன் சமோசாவை தடை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன காரணம் சொல்லி தடை செய்யணும் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகள் இருக்கும் அதே அளவுக்கு போராளிகள் இருக்காங்க. இந்த சோமாலி நாட்டில் வந்து தீவிர இஸ்லாமிய போராளிகளோட ஒரு பிரபலமான உணவு அப்படிங்கிற காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேற்கத்தி உணவு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற காரணம் கட்டி அப்போ அதை சொல்லி அப்போ தடை செய்ய தீர்ப்பு வழங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல் சபப் அப்படின்னு ஒரு அங்கே ஒரு அடிப்படை குழு, இஸ்லாமிய அடிப்படை குழு இருக்குது. இந்த குழு பார்த்தீங்கன்னா அல்கொய்தா குழுவோட சப்போர்ட்டோட அந்த சோமாலியில் உள்நாட்டு போர் செஞ்சு 2011 இந்த சமோசாவை தடை செஞ்சிடறாங்க. சமோசாவை தடை செஞ்சதுக்கான தெளிவான காரணத்தை அந்த தீவிரவாத குழு தெளிவாக சொல்லவே இல்லை. என்ன காரணமாகனு சொல்லிட்டு ஊடகம் தெரிவிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிறிஸ்து மும்மூர்த்திகளை ஒத்துருக்கு மாதிரியும் அவர்களை கலங்கடித்தவும் அதுக்கு மாதிரி ஊடகங்கள் தெரிவித்தாங்க. பட் ஆனால் இது வந்து உண்மையான காரணம் இப்போதைக்கும் தெரியப்படல. பட் இந்த காரணமாக சொல்லிட்டு ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த சமோசாவை சாப்பிட்டாலோ இல்லை தயாரித்து விற்றாலோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே தண்டனை சொல்லி தீவிர குழு அங்கேருந்து சோமாலி நாட்டில் அறிவிச்சிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் மத்திய ஏசியாவிலிருந்து அரபு வணிகள் தான் இந்த செய்முறை கொண்டு வந்தாங்களாமா. இதை பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஈரானோட ஒரு வரலாற்றறிஞர் அவர் பார்த்தீங்கன்னா அபோல் பசி பெஹக்கி அப்படிங்கிற வரலாற்றறிஞர் டேரிக்கி பெஹக்கி அப்படிங்கிற நூலுக்கு அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அமீர் குஸ்ரோ அப்படிங்கிற கூற்றுப்படி 13ஆம் நூற்றாண்டில் முகலாய நீதிமன்றத்தில் ஒரு விரும்பத்தக்க உணவாகவும் இது இருந்திருக்கு. இது இல்லாமல் 16ஆம் நூற்றாண்டில் ஈரானில் பார்த்தீங்கன்னா இந்த சமோசா பயங்கர இதாக இருந்திருக்கு. பின்னாடி டெல்லாயிருச்சு, பட் அப்போ நல்லா ஃபேமஸாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சமோசா பார்த்தீங்கன்னா எகிப்து தான் இந்த சமோசாவோட ஒரு ஃபர்ஸ்ட் தோன்றுறதாக கூறப்ப நம்பப்படுது. பட் ஆனால் உண்மை எங்கன்னு தெரியல, பட் ஆனால் அங்கே தோன்றுறதா நம்பப்பட்டுருக்கு. இதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்ல மறக்க மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லியும் கண்டிப்பாக டெய்லியும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் வரும். ஸோ டெய்லியும் மிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.